ஓகே குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் அந்த மண்ணி பிடிஎஃப் ஃபைலில் அதில் உள்ள விஷயங்கள் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் கூட எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச விஷயங்களையும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் அது என்ன அப்படின்னா ரேடியோ பார்த்தீங்கன்னா 50s ஆரம்பித்தாங்க அண்ட் இம்மீடியட் சக்ஸஸ் இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் வந்து ரேடியோ ப்ராட்காஸ்டிங்க்கு வந்து கிடைச்சிது அதான் அப்போ ஆல் இண்டியா ரேடியோ இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ இன்றைக்கும் ப்ராட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராட்காஸ்ட் பண்ண அந்த ப்ரோக்ராம் பேர் மைண்ட் வச்சுக்கோங்க அண்ட் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதி ஆகணும் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IADP அப்படின்னு சொல்கிறது ஹாஃப் அன் அவர் டெய்லியும் இப்போ இது பண்ணாங்க அது ஓகே ஸோ இப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ இந்தியாவில் வறுமை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக பண்ணணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா கரெக்டாக பண்ணால் விவசாயம் ஒழுங்காக கரெக்டாக பண்ணால் விவசாயிகள் வந்து ஒழுங்காக பண்ணாங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது அண்ட் உணவு உற்பத்தி அதிகமாகும் போது வறுமை வந்து ஒழியும் அப்படின்றது தான் அந்த காரணத்துக்காக தான் அண்ட் ரேடியோ வந்து இப்போ ஆல் இண்டியா ரேடியோன்னு ஒன்று கொண்டு வந்து அண்ட் இப்போ இந்தியா என்ன இப்போ அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்றதை ப்ராட்காஸ்ட் வந்து பண்ணாங்க அது ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனை உணவு உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்ற பர்பஸில் தான் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வந்து துவங்கினாங்க ஓகே அண்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால அண்ட் இப்போ என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 1957 விவித் பாரதி அப்படின்னு இன்னொரு ரேடியோ சேனலையும் இப்போ உருவாக்கி அண்ட் இப்போ அதுக்கும் ஒரு நல்ல இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் வந்து கிடச்சி அதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ அட்வென்ட் ஆஃப் டிவி ஓகே டெலிவிஷன் வந்து நான் இப்போ சொல்கிறேன் அண்ட் டெலிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு ஃபெயிலியராக தான் ஆரம்பிக்கப்பட்டது பட் இப்போ தான் லெட்ஸ் சே லேட் 90s ஐ மீன் பிகினிங் ஆஃப் 90s ஒரு இப்போ ஹியூஜ் சக்ஸஸ் வந்து டெலிவிஷனுக்கு வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிது பட் 50s டிவி வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 15th September 1959 ஓகே ஸோ 15th September 1959 அப்போ தான் இந்தியாவில் வந்து டெலிவிஷன் வந்து இப்போ கொண்டு வந்தாங்க அண்ட் அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ AIR அதனுடைய பகுதியாக தான் அதனுடைய பிரான்ச்சாக தான் டெலிவிஷன் வந்து இப்போ கொண்டு வந்தாங்க அண்ட் டெலிவிஷன் இந்தியா கொண்டு வர்றதுல நேருக்கு வந்து இப்போ அந்தளவு விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா டிவி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆடம்பர பொருளாக தான் இருந்தது அந்த காலத்தில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்டபிள் டிவியே ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இப்போ இருந்துச்சு அது ஓகே ஸோ இப்போ அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இப்போ இருந்துச்சு அண்ட் அதுதான் ரிசல்ட்டாகவும் இருந்துச்சு டிவி வந்து மக்கள் மனசில் அந்தளவு ரீச் ஆகலை ரேடியோ ரீச் ஆன மாதிரி அந்த டிவி வந்து அந்தளவுக்கு இப்போ ரீச் இப்போ ஆகலை அது ஓகே ஸோ இப்போ அப்பப்போ ப்ராட்காஸ்டிங் அப்படின்ற மாதிரி இப்போ இப்போ வந்துச்சது அண்ட் இப்போ டிவி ஒரு பெரிய பரிச்சு வந்து இப்போ இந்தியாவில் வந்து இப்போ ஆகலது அண்ட் நேருக்கும் அது வந்து இப்போ பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா டிவியோட விலை வந்து ரொம்ப ரொம்ப இப்போ அதிகமாக இப்போ இருந்துச்சு அண்ட் ஸோ இப்போ டிவி 59 இந்தியாவில் வந்து இப்போ கொண்டு வந்தாலும் மக்கள் மனசில் அந்த மீடியா டிவி டெலிவிஷன்ற மீடியா வந்து மக்கள் வாழ்க்கையில் பின்னி பிணையலை பட் ரேடியோ வந்து பின்னி பிணைய ஆரம்பிச்சிருச்சு ரேடியோ பிகம் பார்ட் ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் லைஃப் ஈவன் ஃப்ரம் 1950s ரேடியோ வந்து மக்களுடைய வாழ்க்கையில் இப்போ ரேடியோ வந்து அங்கமாக இருந்துச்சு பட் டிவி அந்த மாதிரி இல்லாது பட் இன்னொரு ஒரு பெரிய மாற்றம் ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் அது எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 to 76 அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி இப்போ பிரைம் மினிஸ்டர்ஷிப்பாக இந்த காலகட்டத்தில் அண்ட் சைட்டுடைய ஃபுல் ஃபார்ம் சேட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பிரிமெண்ட் ஓகே அண்ட் ராக்கெட் வந்து இப்போ லான்ச் பண்ணாங்க அண்ட் அந்த ராக்கெட்டுடைய மெயின் பர்பஸ்ஸே டிவி வந்து இந்தியா ஃபுல்லாக இதுவாகணும் டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்ற பர்பஸால இந்திரா காந்தி வந்து ராக்கெட் வந்து அனுப்புனாங்க லான்ச் அப்போ பண்ணாங்க அதுக்கு பேர் தான் சைட்டு சேட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பிரிமெண்ட் அதை வந்து இப்போ பண்ணாங்க ஸோ இப்போ அதனால
2400 villages வந்து benefit ஆவறாங்க 2000 இந்தியால இருந்து 2400 village கிராமங்கள் வந்து அந்த சாட்டலைட்னால பயனடைஞ்சாங்க and கிட்டத்தட்ட ஒரு village கோ டிவி அப்படிங்கற ரேஞ்சில அத வந்து எய்ம் பண்ணாங்க அது ஓரளவுக்கு ரீச் ஆனது பட் அகைன் அதுலயும் ப்ராப்ளம் என்னன்னா ஷாடி வியூவிங் தான் ஓகே டிவி வந்து கிளியரா தெரியாம இருக்கும் ओके मकल मनसा रीच आगल अंड इंदिरा गांधी अंड नरे कन टीवी मूलमा इलिटरेट पीपल इलिटरेट पीपल आगो पड़ी तरह अंड इंडिया हिस्ट्री सोशल साइंस अब एजुकेशन टीवी मूलमा को अंतमारी को बट मकलों कौन टीवी पाता पड़ कम मकल मनस अंड टीवी ब्रॉडकास्ट मेन रीसन अंड टीवी टेलीकास्ट अंड करेक्ट अब क्लियर यासन टीवी इंदिरा गांधी सैटेलाइट लॉन्च पन्नालू रॉकेट लॉन्च पन्नालू अंड टीवी पेरुसा रीच आवल 1990s रेवल्यूशनरी चेंज वर आरमिच्चुदु बट 80s लयुम इदु वांदुच्चु बट टीवी ஒரு ஆனம்பர பொருள ஒரு லக்ஸூரியஸ் பத்திங்காதான் டிவி 1959 ல இருந்தே இருந்துச்சு பட் 75 க்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் மக்கள் மனசுல மக்கள் வாழ்க்கையில ஒரு ரிச் ஆனா இருந்துச்சு அதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இந்த சேட்டலைட் லான்ச் அது பேர் தான் சைட் SIT சேட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிவிஷன் எக்ஸ்பிரிமெண்ட் அது அப்ப இருந்துச்சு அது and but overall 1990s varaikkum 80 end of 80s varaikkum or failure ah da irundhuchu but 1990s la irundhu tv vandu or mukkiyamana mass media va makkal manasula vandu indian people la vandu app irundhuchu okay tv pathi innum detail ah paakuren solradhu but overall introduction about history of tv in india na adhu ipo da irukku okay so ipo innikku idha last video and thank you good night.